ஹே காய்ஸ், ஃபைனலாக பஜாஜோட பல்சர் N160 டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இருக்கக்கூடிய E20 BS6 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் அஃபீஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். ப்ளூடூத் கனெக்ஷனோட பார்த்தீங்கன்னா 133,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த N160 பிடிச்சிருக்காங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம். பட் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கிடையாது, அது ரூமராகவே போயிடுச்சு. ஆனால் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன் மட்டும் இல்லாமல் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும், பேட்டரியோட பர்சன்டேஜ் மொபைலில் எவ்வளோ இருக்குன்றதும் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரியான சூப்பரான அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 132,627 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் டெல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கிருந்து ஒரு 500 இல்லாட்டி 600 இன்க்ரீஸ் பண்ணோம்னா தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்துடும். ஸோ 133,500 ரூபா அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ இந்த கிளஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நேற்று கூட பார்த்தோம். பட் ஃபைனலாக டிஜிட்டல் LCD கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வந்து இருக்குது. இந்த பைக்கில் நியூ பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. E20 கம்பேட்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, நியூவாக இருக்குது. அந்த கிளஸ்டரை வந்து உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மோட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஸ்விட்ச் கேரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் கனெக்ஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அதில் டேட் அண்ட் டைம் இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் ப்ரோ LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்பில் தான் இருக்குது. இந்த பைக்கில் கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக் தான். ஏன்னா N250 பெஸ்ட்டாக இல்லை N160 பெஸ்ட்டான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்பில் N160 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக மோர் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS ஆல்ரெடி வந்து அவைலபிளாக இருக்குது. 10.2 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் பெஸ்ட்டான விஷயம் பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS இருக்குது. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பெண்டும் கொடுத்துருக்காங்க. அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நமக்கு யமஹாவோட FZS FI மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ரைவலாக இருக்குது, காம்படிட்டராக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ரொம்ப நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட. அண்ட் இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் வித்தவுட் நேவிகேஷன் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ பேட்டரி லெவல் இருக்குங்கிறதுலாம் நம்மளால் பார்த்துக்க முடியும். நெட்ஒர்க்கும் எவ்வளோ இருக்குது, நெட்ஒர்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் பார்த்துக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே கொடுத்தவங்க நேவிகேஷனும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். கால் அலர்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்லி டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் TVS அண்ட் ஹீரோ ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லைட்லி கம்மியான ஒரு அப்டேட் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, ஃபைனலாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக கொடுத்தாங்களே அப்படிங்கிறது தான். USB மொபைல் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பிளிட் சீட் செட்டப், அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட், மஸ்குலரான ஸ்டெயிலிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. 164 cc தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.